ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சீஸி ஸ்டஃப்டு மஷ்ரூம். ரொம்ப சீஸியாக மஷ்ரூமை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். வீட்டில் வச்சுருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஒரு கப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை இப்போ இதில் மத்தியில் இருக்க தண்டை பகுதியை தூர எடுத்துகிட்டு நீட்டாக உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் உள்ளே தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதனால் நான் அப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை அரேஞ்ச் பண்ணலாம். லைட்டில் இப்படி நிமித்து நிமித்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதில் உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பெல்லாம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆரிகானோ சீசனிங் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக சில்லி ஃப்ளாக்ஸ், இதுவும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தக்கன வேற எதுவும் இன்க்ரீடியன்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி ஃப்ளாக்ஸும் இதுவும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மஷ்ரூம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மஷ்ரூமில் உள்ளேருந்து கட் பண்ணி எடுத்த தண்டை தனித்தனியாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே மொசரோலா சீஸ் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஒவ்வொரு க்யூபையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாத்துலேயும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பேனை அடுப்பில் வச்சாச்சு. பேனும் ஹீட் ஆகியாச்சு. நான் இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகியாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் எடுத்து வச்சிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இதில் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இந்த சீஸ் மெல்ட் ஆகி மஷ்ரூம் கலர் சேஞ்ச் ஆனால் நம்மளோட மஷ்ரூம் ரெடி ஆயிரும். கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. பாருங்க, இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. மேலே வச்சிருக்கிற சீஸும் கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கு. இப்போ நல்லா குக் ஆயாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்டு மஷ்ரூமும் கலர் சேஞ்ச் ஆச்சு. நம்ம இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சீஸி ஸ்டஃப்டு மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சீஸியாக ஜூஸியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.